ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதா அமேசிங் டாக்ஸ் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ள போகுமா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து டோஜி X5 Max அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்துருக்கு. இந்த மாடலில் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த மாடலோட பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்க ஒரு அருமையான லுக்கில் வந்து இந்த பாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மொபைலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 inches வந்து HD டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து குவாட்கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 8MP MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 8 GB இன்டெல் மெமரி வந்து நமக்கு வந்து அவைலபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 வெர்ஷன் வந்து அவைலபிள்ஸ் இருக்குது. இதில் வந்து டபுள் சிம் கார்டு போடுறப்ப வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு அருமையான மொபைல்ஸ்னு ஒன்று சொல்லலாம். நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு குட் மொபைல்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து மொபைல் பாக்ஸ் இன்சைடில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் அருமையான கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கவரே வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான கவர் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மொபைல் எடுத்து பார்ப்போம். மொபைலோட லுக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு அருமையான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட தடிமன் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான இதில் இதே கொடுத்துருக்காங்க இன்டர்ஃபேஸ்லேயே. இதில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் பட்டனும் வந்து பவர் ஆன் பட்டன் வந்து சைட்லேயே நமக்கு வந்து என்ன மிஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்செட் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை சார்ஜர் ஆப்ஷனாக இருக்கட்டும், அது வந்து மேலே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து அவைலபிள்ஸில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக் சைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இதோட கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கலரில் இருக்குது. ஒன்று பிளாக் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சைடில் கொடுத்துருவாசி ஒரு அருமையான சாங்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜரும் ஒரு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் பவர் கேபிள் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து அவைலபிள்ஸில் இருக்குது. இப்போ வந்து இந்த மொபைலோட இதை பேக் லுக் வந்து பார்ப்போம். அருமையாக இருக்கான்னு பார்ப்போம். மொபைலில் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 4000 mAh பேட்டரி வந்து ஒரு அருமையான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு அருமையான பேட்டரி ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சிம் கார்டு ஆப்ஷனும் இருக்கட்டும், ஒரு மெமரி கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஒரு அருமையான லுக்கில் வந்து இந்த மொபைல் இருக்குது. இன்சைட் லுக் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான லுக்கில் இருக்குது. இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிள்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வந்து நமக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற வாசி நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இதில் பேட்டரி ஆப்ஷன் சார்ஜர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் சார்ஜர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது. இதோட சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு கிடையாது. அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்டேஜ் தான் நமக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1000 mAh வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் சார்ஜர்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லுக் வந்து ஃப்ரெண்ட் லுக் வந்து அட்டகாசமான ஒரு லுக்கில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் லுக் கொடுத்துருக்காங்க. இதோட ஹோம் பேஜாக இருக்கட்டும், ஒரு அருமையான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. டச் வந்து ஒரு நைஸ் ஸ்மூத்தான மூக்கு இதில் வந்து டச் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயில் ஆப்ஷனாக இருக்கட்டும், மெசேஜிங் ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ரெக்கார்டும் நமக்கு ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் சர்ச்சிங் ஆப்ஷனும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபீல்டாக தான் உங்களுக்கு வந்து போர்ட்டபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம வந்து குளோனிங் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக குளோனிங் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலமாக. கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேமரா ஆப்ஷன் கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது.
அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லுக்கு வந்து நல்லா ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஓவர் வியூஸ் வந்து இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். மொபைலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான மொபைல்னு நம்ம சொல்லலாம். இல்லை ஃப்ரண்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை உள்ள ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்ல கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி எல்லா கேமரா ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்க லுக்ஸாக இருக்கட்டும், கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு ஒரு வறுமையான லுக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஈஸியாக நம்ம வந்து எல்லா விதமான ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், கிளியராக இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கனாலும் தெரியும். நம்ம ஜூமிங் ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம். ஓவராலாக பார்த்தா அப்படின்னா அந்த மொபைல் வந்து ஒரு நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு குட் மொபைல்னு சொல்லலாம். இதோட டச் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மேனுவல் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் வந்து எத்தனை பேர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.